பாரம்பரிய சமையல் பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில சூப்பரா மூணு விதமான உணவு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாசிப்பயிறு தோசை. பாசிப்பயிறு தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முளை கட்டின பாசிப்பயிறு, தோசை மாவு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, இந்துப்பு, எண்ணெய். இப்போ பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது வந்து முளைக்கட்டுறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். நைட்டு ஊற, அதாவது இப்போ காலையில் 6 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. வச்சுட்டு அது நைட்டு 8 மணிக்கு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியிலையா இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி இருக்கும். இது வந்து எப்போவுமே முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 கப்பு முளைக்கட்டின பயிருக்கு 1 கப்பு இட்லி மாவு தேவைப்படும். இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் சாதாரண அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். நம்ம தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசை தட்டு வச்சுக்கலாம். தோசை தட்டு சூடாகட்டும். உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா இந்த முளைக்கட்டின பயிரை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும், உடம்பு ஒல்லியாகும். இது சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியது. உடம்புல இருக்கிற செரிமான உறுப்பை வந்து இது சரி செய்யும். தட்டு சூடாயிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மீடியம் தீயில் வச்சு வேக வைங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, உடம்புக்கு நல்லது. மாவு ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மூடி போட்டு ஒரு சைடு வேக வச்சிங்கன்னா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மொறுமொறுன்னு வந்து சாஃப்டாகிடும். அதனால் மூடி போட்டுட்டு திருப்பி போடாமல் அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இது வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு அப்படியே கூட செய்யலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் போட்டிருக்கோம். சீக்கிரம் செரிக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான, அது அரைச்சி புளிக்க வைக்கணும்னு கூட தேவையில்லை. உடனே கூட ரெடி பண்ணிடலாம். நீங்கள் முளைக்கட்டி வச்சிங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு நம்ம பச்சையாக முளைக்கட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கும். பசங்க வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது பச்சை கலரில் இருக்குது. கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி சத்தான உணவுகளை வீட்டில் செய்யுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்களை ஆரோக்கியமாக வளங்க.
பாசிப்பயிறு தோசை செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு பாசிப்பயிறை மலை கட்டி எடுத்து வச்சுருங்க. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு கப்பு தோசை மாவை அதில் சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகளையும் போட்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் சீரகம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு தோசைக்கல்லை சூடாக்கி தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் சத்தான சுவையான ஆரோக்கியமான பாசிப்பயிறு தோசை தயார். பாரம்பரிய சமையல், பாரம்பரிய சமையல். நம்ம பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிறது சுரக்காய் பொரியல். சுரக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சுரக்காய், வெங்காயம், காய்ந்த மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், எண்ணெய். இப்போ சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த சுரக்காயில் நிறைய சத்து இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த சுரக்காயில் இருக்குது. இந்த சுரக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு தாளிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு, பொரியலுக்கு. இது நீர்க்காய். நம்மளுக்கு உடம்புல நீர் சத்து கம்மியாயிடுச்சுன்னா இந்த காய் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீரை வந்து இது பேலன்ஸ் பண்ணும். சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது நீர் சுருக்குன்னு வாங்க இல்லைங்களா, யூரின் சரியாக போகாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காய் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. ஒரு 6-7 பூண்டு பல்லை எடுத்து உரித்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இல்லை வெறும் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் போடும்போது பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சுரக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது தண்ணி விடும், அதனால பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா வெந்துடும், அந்த தண்ணியும் சுண்டிடும். 10 நிமிஷம் வேகட்டும், வெந்துட்டுருக்கோம், பார்க்கலாம். தண்ணி சுண்டிருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது வத்திட்ட பிறகு தேங்காய் ஊற்றிட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். இது எல்லா சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் போட்டாச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் பூண்டு போட்டிருக்கோம், அந்த பூண்டுலாம் வந்து நம்ம வாயுவெல்லாம் எடுத்துரும். வாயு ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சரி பண்ணணும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி இது நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இது கரைக்கும்.
அடிக்கடி உணவில் சேருங்க. நம்ம உடம்புல சக்கரை அளவு அதிகமாக இருந்தால் அதுவும் இந்த காய் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது சக்கரை அளவு கம்மியாகும். நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இது மூணும் இருந்தாலே நோய் அதிகமாகும். இந்த சுரக்காயை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க, அதெல்லாம் சரி பண்ணி நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். நீங்களும் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பொரியல் செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு சுரக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடித்த பிறகு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு காஞ்ச மிளகாயை போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலையை சேர்த்து வதக்குங்க. வதங்கின பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டு சுரக்காயையும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு வெந்த பிறகு தேங்காய் துருவில் சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான சுரக்காய் பொரியல் தயார். பாரம்பரிய சமையல் பாரம்பரிய சமையல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாம்பழ லஸ்ஸி. மாம்பழ லஸ்ஸி செய்வதற்கு தேவையான பொருட்கள் தயிர், மாம்பழம், நாட்டு சர்க்கரை. இப்போ மாம்பழ லஸ்ஸி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து தயிர் வந்து நம்ம வீட்டில் போட்டது தான். இந்த நல்ல கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு துணியில் போட்டு நல்ல அந்த தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டியாக வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் துணியில் கட்டி வச்சிங்கன்னா அது தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம மாம்பழம் போட்டுக்கலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்துக்கு ஒரு கப்பு தயிர் சரியாக இருக்கும். இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம். மாம்பழம் இனிப்பு மாம்பழமாக இருந்துச்சுன்னா சக்கரை அளவு கம்மியாக வேணும். நம்மளுக்கு புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வேணும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழம் ஃப்ளேவரே நல்லாயிருக்கும், அதனால் ஏலக்காய் தூள் நான் போடல. இப்போ அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட இந்த தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் கூட விஸ்க் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, அடிச்சோம்னா தண்ணி ஆயிரும், அது டேஸ்ட் வேற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத் நல்லா க்ரீமியாக வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். அடியில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மாம்பழ துண்டுகளை போட்டுக்கோங்க. இப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்போ நடுவுலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும் போது நடுவில் நல்லாயிருக்கும். இப்போ மேலே கொஞ்சம்
மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம நிறைய பொருள் கூட தேவையில்லை. தயிர், மாம்பழம், நாட்டு சக்கரை இது மூணு தான் போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லன் சர்வ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சாதாரணமாக கடையில் வாங்கும் போது மில்க் ஷேக், நிறைய வெரைட்டிஸில் மில்க் ஷேக் இருக்குது, லஸ்ஸியும் கிடைக்குது. ஆனால் வந்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, தயிர் புளிச்சிருக்கும். இதை நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால ஒரு ஆரோக்கியமான இதுவை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இதை வீட்டில் செய்யும்போது ரொம்ப அதை தயிர் புளிக்காமல் நம்ம ஆரோக்கியமாக பார்த்து பார்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஒரு கூல்ட்ரிங்காகவும் இருக்கும், சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும், லஸ்ஸி மாதிரியும் இருக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்திருக்கு, கண்டிப்பாக செய்யுங்க. லஸ்ஸி செய்வது எப்படி? நல்ல கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணியில் வடிகட்டி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கட்டியாக எடுத்துக்கோங்க. அதாவது ஹங்கர்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தயிரை எடுத்துக்கோங்க. மிக்சியில் மாம்பழம், நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாம்பழக்கூளை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த தயிர், கட்டி தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீட்டரால் நல்லா பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஸ்மூத்தாக நல்லா எல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வந்த பிறகு ஒரு கண்ணாடி டம்ளரில் பொடியாக கட் பண்ண மாம்பழ துண்டுகளை போடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாம்பழ கூளையும் மேலே சேர்த்து, நடுவுலையும் கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை போட்டு, திருப்பியும் மாம்பழ கூளை சேர்த்து, மேலே கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை சேர்த்தால் சுவையான மாம்பழ லஸ்ஸி தயார். இன்றைக்கி பாரம்பரிய சமையலில் நம்ம மூணு வகையான உணவு பார்த்தோம். பாசிப்பயிறு தோசை, சொரக்காய் பொரியல், மாம்பழ லஸ்ஸி, மூணுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிச்செழியன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய சமையல்.